இன்விசிபிள்னா கண்ணுக்கு தெரியல அவ்வளோதான், ஆனால் இருக்கு. அப்படித்தான் உன் கண்ணுக்கே தெரியாட்டினா கூட ஆவியில் சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்து இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஐஸ்வர்யம்ன்ற விஷயத்தை தியானித்து கொண்டு வருகிறோம். ஐஸ்வர்யம்ன்றது வந்து த ப்ராஸ்பெரிட்டி இன் சோல், ஆத்மா வாழ்வது என்பதை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக இருப்பதே, ஆவி மண்டலத்தில் ஐஸ்வர்யவானாக இருப்பது. பூமியிலே பணம் வைத்திருக்கிறவர்கள் நினைத்ததை வாங்குவது போல ஆவியிலே விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் தங்கள் நினைத்த காரியங்களை என்ன செய்கிறார், பூமியிலே செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் ஆவியில் விசுவாசமுடையவர்களாக, உங்கள் ஆத்மாவில் விசுவாசமுடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆவி மண்டலத்தில் பணக்காரர்களாக இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். நீங்கள் கிறிஸ்தவனாக இருப்பது முக்கியம் அல்ல, நீங்கள் பணக்காரனாக இருக்கணும். இப்போ நான் சொல்கிற பணக்காரன் வேற, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீ கிறிஸ்தவனாக இருப்பது முக்கியம் அல்ல, பணக்காராக இருக்கணும். பணக்காரன்னா என்ன அர்த்தம், நினச்சதெல்லாம் ஆவி மண்டலத்திலிருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு. ஆமென், 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 ஆமென். ஸோ ஆவி மண்டலத்தில் இருக்கிற நினைத்ததையெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய சாதனம் என்னவென்றால் விசுவாசம். இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் பிளஸ்ஸிங்ஸ் ஆர் ஃபினான்ஸ். ஏதோ பணத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த வந்து விசுவாசம் நினைக்காதீங்க. ஃபெய்த் வந்து த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் காட்ஸ் லாங்குவேஜ், அதாவது தேவன் பேசுகிறதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, வந்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேட்டர். கன்வெர்ட்டர்னு பேசணும் இல்லையா, நான் சொல்ல டிரான்ஸ்லேட்டர். காட் யாரு, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா இந்த டிரான்ஸ்லேட்டர் இருக்கணும். இந்த டிரான்ஸ்லேட்டர் பேர் ஃபெய்த். கரங்களை திட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆமென். ஸோ ஃபெய்த்ன்றது ஏதோ ஆசீர்வாதங்களை வாங்குவதற்கு மட்டுமல்ல, விசுவாசம் என்பது தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு. விசுவாசம்ன்ற மொழி தெரிஞ்சவனுக்கு தேவன் பேசுகிற என்ன பேசுகிறாருன்றது அவனுக்கு தெரியும். ரொம்ப முக்கியம் அந்த ஃபெய்த்னா என்ன அப்படின்னு ஒவ்வொரு வாரம் பார்த்துக்கிட்டே வரோம். காணப்படாதவைகளின் நிச்சயம், அதாவது ஒன்று இருக்குது ஆனால் கண்ணுக்கு தெரியல, அதுக்கு பேர் தான் காணப்படாதது. ஆமேன்னு சொல்லுங்கள். காணப்படாதது வேற, இல்லை வேற, என்ன சொல்லுங்கள், புரிஞ்சுக்கிச்சா, ஆ புரிஞ்சா, புரிஞ்சா உங்களுக்கு. இப்போ என் பை இருக்குது, என் பையில் இப்போ ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆ இப்போ பாருங்கள், இந்த பேப்பர் இருக்குது, இந்த பேப்பரை வந்து நான் மடித்து என் பைக்குள்ளே வச்சிட்டேன். இப்போமும் உங்கள் இப்போ வந்து பேப்பரு இருக்கா இல்லையா, காணப்படலையா, காணப்படலை. இந்த இல்லையும் காணப்படலையும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள். முதலும் பைக்கெட் தான் பார்த்தீங்க, அது இல்லை. இப்போவும் பைக்கெட் பாக்கெட் தான் பார்க்குறீங்க, இப்போ அது காணப்படலை. அப்போ இல்லை வேற, காணப்படாத வேற. தேவன் சொன்னார் ஆவியில் இல்லை இல்லைடா, ஆவியில் இருக்குது ஆனால் உனக்கு காணப்படலை. ஆமேன். இன்விசிபிள் அப்படின்னா இன் விசிபிள், இன்விசிபிள்னா கண்ணுக்கு தெரியல அவ்வளோதான், ஆனால் இருக்குது. அப்படித்தான் உன் கண்ணுக்கே தெரியாட்டினா கூட ஆவியில் சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் உன்னையும் என்னையும் ஆசீர்வதித்து இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆசீர்வதித்திருக்கிறார், அது இல்லை என்பதல்ல, அது காணப்படவில்லை, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ உனக்குள்ள ஐஸ்வர்யம் இல்லை அல்ல, காணப்படவில்லை, ஆனால் அது என்ன செய்து இருக்கு, ஆரோக்கியம் இருக்கு, நீடிய வாழ்வு இருக்கு, எதிர்காலம் இருக்கு, ஆமாம் வந்து ஆசீர்வாதத்தின் பெருக்கம் இருக்கு, பரலோகமே உனக்குள்ள தான் இருக்கு. ஆமேன். எங்கேயும் உள்ள பரலோகம் எங்கே இருக்கு, உனக்குள்ள தான் இருக்கு. இதில் எந்த கொஸ்டினும் இருக்க வேண்டிய அவசியமே
இல்ல, ஏன்னா எம்டி இருக்காருனா அப்ப ஆபீஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். கைய தட்டுங்க ஒருத்தர், அவருக்கு எம்டி இருக்காரா ஆனா ஆபீஸ் இல்லையா? அது எப்படி? பரலோகம் எனக்குள்ள வந்துருச்சுன்னு சொன்னப்ப எனக்கு அது நம்புவதற்கு எளிதாய் இருந்தது, கடினமா இல்ல. ஏன்னா இயேசுவே எனக்குள்ள இருக்கிறாரு, பரலோகம் எனக்குள்ள இருக்காதா? எனக்கு அது கஷ்டமா இல்ல. ஆனா சிலர் நம்ப மாட்டேன்றேன், பைபிள் எடுக்கிறேன், சண்டை போறேன். நான் சிம்பிளா கேட்கிறேன், அவரே வந்துட்டாரு அப்புறம் ஆபீஸ் வந்துடாதா? இவரை விட்டுட்டு அங்க ஆபீஸுக்கு என்ன வேலை? ஆமேன். அப்ப பரலோகம் எங்க இருக்கு சொல்லுங்க? உங்களுக்குள்ளதான் இருக்கு. ஆமேன்.